ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை அண்ட் ஐசல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாப்பா பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நன்றி சொல்லியிருப்பார், சென்னை ஃபேனுக்காக என்ன சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராட்காஸ்ட் எதில் பார்க்க போகிறது, எதில் அப்கமிங் சீசன் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது உண்மையாக போய். அது மட்டும் இல்லாமல் துரான் கப்பில் சென்னை எந்த குரூப்பில் இருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம ஐஎஸ்எல் நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்லாம் ஜான்சன் சிங் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஃபார்வர்டு, அவர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சியில் ஜாயின் பண்ணிட்டார், அப்கமிங் சீசன்லேருந்து பெங்களூருக்கு மூவ் பண்ணார். ஸோ ஒரு யங்ஸ்டர்னு சொல்லலாம். இப்போ நம்ம சென்னை எப்படி ஒரு யங்ஸ்டர் சைனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த வரிசையில் பெங்களூர் எஃப்சி அவங்களோட யங்ஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக அவங்க சீசன் பெட்டராக செயல்படுவாங்க எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி, அவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக்காக செயல்பட்டார் மும்பை சிட்டியில். ஸோ ஈவன் நம்ம சென்னைக்கு எதிராக ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஆல்ரெடி சென்னை அந்த மேட்ச்சில் ரொம்ப அடிபட்டிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி இன்னும் கொஞ்சம் சூடேற்றிருப்பார்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லலாம். நம்ம சென்னைக்கு எதிராக கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நான் அவர் சொன்னேன், உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வரும்ன்றதுனால நான் அப்படி சொன்னேன். கண்டிப்பாக அவரோட கேம் பெட்டராக செயல்படும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்கமிங் சீசன்லேருந்து ஹைதராபாத் மூவ் பண்ணிட்டார். ஸோ ஹைதராபாத் எஃப்சியும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக அவரோட கேம் பெட்டராக செயல்படும். ஸோ ஏன்னா ஆகாஷ் மிஸ்ரா அவங்களாம் மூவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக தக்ஷணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா பெட்டராக செயல்படுவார் ஹைதராபாத்தில்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் தக்ஷணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டியில் இருந்தார். ஸோ ஒரு லாங் டேர்மாக இது அதாவது மும்பை சிட்டியில் சர்வ் பண்ணிட்டு இருந்தார், இப்போ அவரோட ஜேர்னி முடிவு அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் தான் நம்ம ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எடி நான் ஜியோ சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. பட் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இல்லை, மேபி ஃபைனல் மினிட்ஸில் வேறு எதனா டீம் ஈவன் சார் ஸ்போர்ட்ஸ்லேயே ஒளிபரப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஃபைனல் மினிட்ஸில் அனௌன்ஸ் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா சார் ஸ்போர்ட் அதாவது ஸ்போர்ட்ஸ் 18 நான் ஜியோ சினிமாவில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி கிளம்பிட்டுருக்கு. நான் கூடிய செய்தியில் ஃபைனலில் எங்கே ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறேன் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன், பரப் சுமரன் கில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பரப் சுமரன் கில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் ஜாயின் பண்ணிட்டாங்க, கூடவே அவரோட பிரதரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கும்சரத் சிங், அவர் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டராக செயல்பட்டு வந்தார். ஸோ ஒரு கோல்கீப்பர் அண்ட் டிஃபெண்டர் ஒரு கில் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் மூவ் பண்ணிட்டாங்க, அது அஃபிஷியலாகவும் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை அதாவது யங்ஸ்டர்ஸோட அண்டர் ராமன் விஜயனோட ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் ஒரு சில ரெண்டு மூணு பிளேயர் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வின்சி பெரட்டோ, வின்சி பெரட்டோ இன்னும் ஜாயின் பண்ணலை, என்ன ஆச்சு அவருக்கு இன்னும் இன்ஜுரியா? ஏன்னா லாஸ்ட்டாக சூப்பர் கப்லையும் பெட்டராக அவருக்கு கேம் டைமிங்கும் கிடைக்கல, அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து வின்சி பெரட்டோ பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன் ட்ரெயினில் ஜாயின் பண்ண போகிறாருன்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. மார்க்கஸ் அதை அப்டேட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வின்சி பெரட்டோ கூடிய சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணி அவரோட ஃபிட்னஸை கெயின் பண்ணால் கண்டிப்பாக ஓன் கையில் கீழே அவரோட கேமை பெட்டராக அவர் நம்ம சென்னைக்கு காமிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக பெட்டராக மூவ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மும்பை சிட்டி பார்த்திங்கன்னா தங்களோட 6th ஃபாரின் சைனிங் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸோட வரப்போகிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸோட இல்லை, அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் ஒரு ஃபாரினர் வரப்போகிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மும்பை சிட்டியும் ஒரு என்ன டஃபஸ்ட் டீம் தான். ஸோ என்ன தான் அவங்க கன்சிஸ்டன்ஸாக கேமை வின் பண்ணாலும் ஃபைனல் மூவ் பண்ண முடியல. கண்டிப்பாக அந்த ப்ரெஷரை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணி லாஸ்ட் சீசன் பண்ண மிஸ்டேக்கை ஓவர் கம் பண்ணி அக்கோங் சீசன் பெட்டராக விளையாடுவோம்னு எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸோ ஒடிசா எஃப்சி பிளேயர் விக்டர் ரோட்ரிஸ் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், அவர் பார்த்திங்கன்னா அப்கமிங் சீசன் எஃப்சி கோவா மூவ் பண்ண போகிறார். ஏன்னா ஐகர் கோரக்ஸ்னா ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர் தேவைப்படுறதுனால எஃப்சி கோவா பார்த்திங்கன்னா விக்டர் ரோட்ரிஸை சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ விக்டர் ரோட்ரிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெட்டரான பிளேயர்னு சொல்லலாம், ஒடிசா எஃப்சியில் சிறப்பாக செயல்பட்டு வந்தார். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லலாம் ஒடிசா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற ஒரு ரெண்டு மூணு ஃபாரின் பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்கிறது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சியோட உடை, அது மட்டும் இல்லாமல் ஒடிசா எஃப்சியோட விக்டர் ரோட்ரிஸ். மற்றபடி வெளியிருந்து தான் கொண்டு வந்து அவங்களோட கேமை திகழ வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும் கிளிக் ஆகுது, வெளியிருந்து வர பிளேயர்ஸ்லாம் நம்மளுக்கு சென்னைக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நோவாலாம் பெட்டராகவே ப்ளே பண்ண, நம்மளுக்கு பெட்டராக ப்ளே பண்ண பிளேயர் நம்ம வெளியிட்டுட்டு வரோம். சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தாப்பா என்ன சொல்லியிருக்காரு நம்ம சென்னைன்னு கேட்குறோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐஎஸ்எல் அப்டேட், அதான் ஐஎஸ்எல் மீன்ஸ் துரான் கப் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ துரான் கப் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எந்தெந்த குரூப்பில் எந்தெந்த டீம் இருக்குதுன்னு. பட் துரான் கப்பில் இன்னும் ஒரு குரூப்பில் ஒரு டீம் ஆட் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் ஃபிக்சர்ஸ்லாம் வரல. ஸோ நம்ம சென்னையில் எந்த குரூப் எந்தெந்த டீம்ஸ் இருக்குன்ற மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அஃபிஷியலாக துரான் கப் பேஜ்லேருந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு நான் உங்களுக்கு எந்தெந்த குரூப்பில் எந்தெந்த டீம்ஸ் இருக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு குரூப் ஈயில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி, சென்னை எஃப்சி, டெல்லி எஃப்சி அண்ட் திரிபுஜான் ஆர்மி எஃப்சின்னு இருக்காங்க. இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, ஹைதராபாத் அண்ட் திரிபுஜான் ஆர்மி எஃப்சியோட ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி கிட்ட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், மற்றபடி சென்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது மேலே வரதுக்கு. மற்றபடி மொத்தம் 6 குரூப் இருக்குது. மற்ற குரூப்பில் இருக்கிற நான் எந்தெந்த டீம்ஸ் இருக்குது நான் டீட்டெயிலாக துரான் கப்பை மட்டுமே தெளிவாக போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் அப்டேட்ஸோட போகிறதுனால ஒரு சில பேரால் சரியாக பார்க்க முடியல. நான் துரான்கை பற்றி கம்ப்ளீட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்ன மேட்ச்சில் என்னென்ன ஃபிக்சர்ஸ் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ துரான்கப் ஆகஸ்ட் 3லேருந்து
அதாவது August 3 September 3 வரையும் மூவ் ஆக போகுது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி ஓகே. ஸோ 6 குரூப் இருக்குது அப்படின்னா குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6 குரூப்பில் டாப் டீம்ஸ் வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ப்ளே பண்ண செகண்ட் டீம் 2 டீம் மூவ் ஆகும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக அனௌன்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம தாப்பா என்ன சொல்லியிருக்காரு அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் வாங்க. ஸோ நம்ம தாப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம சென்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன பையனாக வந்து சென்னைக்கு ரொம்ப நாளாக ப்ளே பண்ண அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இதில் என்ன முக்கியம்னா மேனேஜ்மெண்ட் சரி ஃபேன்ஸ்க்கு ஃபேன்ஸ் மூலிமா கிடைச்ச சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்னாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை மூலிமா நான் இந்தியன் டீமுக்கு நல்ல நல்ல கேம்ஸ் சர்வ் பண்ண பெட்டராகவும் ப்ளே பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் மெரினா அரினால் ஸோ இன்னொரு டீம் ஜெர்சி போட்டு என்னால் விளையாடுறது ரொம்ப கடினமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக நம்ம தாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் அவரோட கேம் வந்து இங்கே அதிகமாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான். ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒரு லாங் டேர்ம் ஒரு டீமில் இருக்கார், நெக்ஸ்ட் இப்போ ஒரு நல்ல பெரிய டீமுக்கு மூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இந்தியன் டீமுக்கு தன்னோட பெட்டரான கேம் சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப எதை தான் ஒரு முடி அதாவது எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு கடைசி நேரத்தில் ஒரு முடிவுன்னு ஒன்று வந்தாகணும். ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ கம் டு அன் என் மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நான் சென்னை அவசியம் மறக்க மாட்டேன்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஃபேனாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா கண்டிப்பாக தாப்பா எங்கே போனாலும் அவரோட கேம் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ வேற எவர் வி கோ ஸ்டில் வி சப்போர்ட்டிங்கிற மாதிரி தான் தாப்பா கண்டிப்பாக அவரோட கேம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இந்தியன் டீமில் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாரோ நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ சென்னைன்னு பார்க்காம ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேனாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாப்பா எங்கே மூவ் பண்ணாலும் பெட்டராக ப்ளே பண்ணுவார். ஸோ சாந்தே நல்லா ப்ளே பண்ணிட்டுருக்காரு, வி ஸ்டில் சப்போர்ட்டிங். ஸோ அதே மாதிரி அனிருத் தாப்பா இதுக்கப்புறம் நம்ம மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் பெட்டராக ப்ளே பண்ணால் கண்டிப்பாக சென்னையின் மூலிமா கிடைக்கிற சப்போர்ட் கண்டிப்பாக தாப்பாவுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஆஃப் தாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அவரோட கரியரையும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் தாப்பா நல்லா ப்ளே பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.